पिता कुमारन परस्थाय नाम नाले आमें इन्द नाम कुरिक पट सुविशेष भागम योवान इर्वदा मदिकारं पत्तमोदा वस्तनतिल इरंदे खड़ीसी मत्तु नींगल अधि एड़ते नींगल वासिक नान उंगले केट्टु कुलिगरे नाम पत्तमोदा वस्तनते नाम पार्पोम योवान इर्वदा मदिकारं पत्तमोदा वस्तन वारतिन मुदला नागे अंडे दिनं सायंकाल वेळையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டி இருக்கையில் நாம் பார்க்கோம் இயேசு மரித்து யூதர்களுக்கு பயந்து அங்கே அவர்கள் ஒரு வீட்டில் கூடி கதவை பூட்டி கொண்டு அவர்கள் அங்கே இருந்தார்கள். பயம் அவர்களை பொறுத்த மட்டும் இயேசு அவர்களுடைய எஜமான். இயேசு அவர்களை அழைத்தார். நபர்களும் நான்கு சீஷர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் ஒருவன் வரி பணம் வாங்கி கொண்டிருந்தார். இயேசு அவர்களை அழைத்தவுடன் அவர்கள் அவருடைய வேலைகளை எல்லாம் விட்டு அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை ஒரு நாள் இயேசு இந்த ரோம ஆட்சியை கவர்த்து இயேசு இந்த நாட்டை ஆளுவார். அதான் பார்க்கிறோம் மத்தேயு 20 அதிகாரத்தில். அங்கே நாம் வாசிக்கிறோம் 21 வசனத்தில், அங்கே யாக்கோபு யோவான் இந்த இரண்டு சீஷர்களுடைய தாயார் அங்கே இயேசு இடத்தில் வருகிறார். அவர் ஒரு விண்ணப்பத்தை ஈரடிக்கிறார். அப்பொழுது இயேசு கேட்க, உனக்கு என்ன வேண்டும்? அப்பொழுது அவர் சொல்கிறார், நீருடைய ராஜ்யத்திற்குள் வரும் பொழுது பாருங்கள், அங்கே முக்கியமான பதவிகள் தன்னுடைய மகன்களுக்கு அவள் இயேசு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆங்கிலத்தில் டு சிட் ஆன் தி ரைட் அண்ட் ஒன் சிட் ஆன் தி லெஃப்ட். ஆகையால் அவர்கள் என்னவெல்லாம் இயேசு அவருடைய ஒரு நாள் அவர் ராஜாவாக இந்த நாட்டை அவர் அரசாளுவார். அவர் அரசாளும் போது நமக்கெல்லாம் முக்கிய பதவியை அவர் நமக்கு கொடுப்பார். ஆனால் நாம் பார்க்கிறோம் அங்கே இயேசுவை அவர்கள் குறித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அநேகமாக சீஷர்களுக்குள் அவர்களுக்குள் பயம். இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அநேகமாக அடுத்தது நம்மை தான் அவர்கள் நம்மளை அவர்கள் பிடித்து யூதர்களுடைய தலைவர்கள் அநேகமாக நம்மளையும் பிடித்து, ஏனென்றால் நாம் எல்லோரும் சீஷர்கள் நம்மளையும் அவர்கள் பிடித்து சிலுவையில் அறைந்துவிடுவார்கள். அவர்களுக்கு ஒரு பயம் உண்டானது. அந்த பயத்தினால் அவர்கள் ஒரு வீட்டில் கூடி அங்கே கதவை பூட்டி கொண்டு, யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி கொண்டு அங்கே இருந்தார்கள். நபருக்கும் பயத்தின் ஆவி. நாம் இந்த பயத்தின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது
நாம் பரிக்கோ நம்முடைய ஆத்ம வாழ்க்கையிலும் நாம் வளர்ச்சி அடைய முடியாமல், நாம் தேவனுக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்க முடியாமல், நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமாதானத்தை நாம் இழந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்ற பயம். பயம் என்ன ஆக போகிறதோ, என்ன ஆக போகிறதோ, இந்த பயம், இந்த பயத்தை நான் சிலர் பார்க்கும்போது அந்த அவர்கள் பயத்தின் பயத்திற்குள் தான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். நாம் ஆராதனைக்கு நாம் வருகிறோம், தேவிய சத்தியத்தை நாம் கேட்கிறோம், நாம் கேட்கிறோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை பாதுகாப்பார், தேவன் உங்களை வழி நடத்துவார். நாம் ஆராதிக்கிற தேவன் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றெல்லாம் நாம் பிரசங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில வேளையில் அங்கே நாம் சோர்ந்து போகிறோம். பயம் சீஷர்கள் எப்படி பார்க்கிறோம், அந்த சீஷர்கள் அங்கே இயேசுடன் அவர்கள் இயேசுடைய போதனைகள் எல்லாம் கேட்டார்கள், இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் கண்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு பயம் உண்டானது, மரண பயம், மரண பயம். சீஷர் நான் பார்க்கும் பொழுது நாம் வேதாந்தத்தை வாசிக்கிறோம், யோவான் மத்தேயு 26 அதிகாரத்தில் அங்கே இயேசு அவருடைய மரணத்தை குறித்து அவர் சீஷருடன் அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இயேசு அவர்களுக்கு தெளிவாக கூறியிருந்தார், நான் மரித்து நான் மறுபடியும் உயிருடன் நான் எழும்பின பிறகு உங்களை நான் கலிலேயாவில் நான் உங்களை சந்திப்பேன். பாருங்கள், இயேசு அவர்கள் தெளிவாக சொல், அவர் அவருடைய மரணத்தை குறித்து மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சீஷர்களுக்கு அவர் போதித்தார், அவருடைய மரணத்தை குறித்து பேசினார். அதே வேளையில் அவர் கூறினார், நான் மறுபடியும் உயிருடன் நான் எழும்புவேன். பாருங்கள், இந்த சீஷர்கள் இயேசு மரணத்தை குறித்து தான் அவர்கள் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும் பொழுதுதான் அதை கவனமாக கேட்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கவனமாக கேட்கவில்லை. அநேகமாக அங்கே இயேசுடைய இயேசு அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் கவனமாக கேட்டிருந்திருப்பார்கள் என்றால், நான் பார்க்கிறோம் அங்கே 3 அவர்கள் அங்கே கதவுகளை பூட்டி கொண்டு அங்கே யூதர்களுக்கு பயந்து அங்கே இருந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் கலிலேயாக்கு சென்றிருந்திருப்பார்கள். நான் பார்க்கும் அதிகாலையில், அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மகளிர் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மகளிர் மரியா சீஷர்களுக்கு அந்த நற்செய்தியை அவர்களை அறிவித்தார். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. இயேசு மத்தேயு 26 அதிகாரத்தில் தெளிவாக அவருக்கு கூறியிருந்தார், நான் மரித்து மறுபடியும் நான் உயிர்த்தெழுந்த பிறகு உங்களை நான் கலிலேயாவில் நான் சந்திப்பேன். நபர்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் சிலர் சீஷர்களை போல நாம் இருக்கிறோம். நாம வேதாந்தத்தை நாம் வாசிக்கிறோம், பிரசங்களை நாம் கேட்கிறோம், ஆனால் நாம் அதை முழுமையாக நாம் கேட்பதில்லை, அரை குறையமாக நாம் கேட்கிறோம். நாம் வேதாந்தத்தை வாசிக்கும் போது வேதாந்தத்தை முழுமையாக நாம் வாசிப்பதில்லை. சில வசனங்களை நாம் மனப்பாடம் பண்ணுகிறோம், அந்த அந்த வசனத்தை குறித்து நான் அந்த வசனங்களை நாம் மறுபடியும் 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 நான் சொல்கிறோம். எந்த சூழ்நிலையில் அந்த வசனத்தை இயேசு சொன்னார், எந்த சூழ்நிலையில் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அதை குறித்து கவனிப்பதில்லை. நமக்கு அந்த வசனம் எனக்கு பிரியமான ஒரு வசனம், ஐயா அந்த வசனத்தை நாம் மனப்பாடம், இல்லை வேதாந்தத்தை நாம் முழுமையாக வாசிக்கணும். வேதாந்தத்தில் இயேசு நமக்கு என்ன சொல்கிறார், பிரசங்கத்தை கேட்கும் போது ஆரம்பத்திலிருந்து கடைசி நாம் கேட்கவேன், அரை குறையமாக. அப்போதான் தேவன் எனக்கு என்ன சொல்கிறார் என்பதை நான் உணர முடியும். சீஷர்களை பார்க்கிறோம், சீஷர்களுக்கு இயேசு அவர் சொன்னார், நான் மரித்து மறுபடியும் நான் உயிர்த்து எழும்புவேன், நான் உங்களை கலிலேயாவில் நான் சந்திப்பேன். ஆனால் அதை அவர்கள் கவனித்து கேட்கவில்லை. அவருடைய மரணத்தை குறித்து தான் அவர் கேட்டார்களே தவிர, அவர் மறுபடியும் உயிருடன் எழும்புவார் என்பதை அவர்கள் கவனமாக கேட்கவில்லை.
நாம் பார்க்கிறோம் மரித்த இயேசு உயிர் தந்தார். மகனே மரியா இயேசுவை அதிகாலையில் கண்டார். ஆனால் சீஷர்கள் பயத்தினார். வீட்டில் அவர்கள் அடைந்து கொண்டிருந்தார்கள். நான் பார்க்க முடிய நான் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல் பயம். இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். நாம் எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் பயப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, நாடு எப்படி இருக்க போகிறதோ, இப்போ இந்த COVID-19 என்ன ஆக போகிறதோ, நான் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பயங்கள், நாம் பயங்களுக்கு நாம் அடிமைகளாக நாம் சில பேர் நாம் ஜீவிக்கிறோம். இயேசு நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, தைரியத்தின் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக நாம் பயத்திற்குள் நாம் ஜீவிக்காமல் நாம் கிறிஸ்துவுக்கு நாம் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். வேதாந்தை நாம் சீசில் பார்க்கிறோமா, பயந்து கொண்டு கதவுகளை அடைத்துக் கொண்டு என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் நமக்கு தெரியாது. வேதாந்தம் சொல்லவில்லை. அநேகமாக அவர்கள் சொல்லியிருந்திருக்கலாம், இயேசுக்காக என்னுடைய வேலையெல்லாம் விட்டு வந்தேன். என் மனைவி சொன்னான், யாங்க வேலையை விட்டு போ, அவருக்கு பின்னால் போகிறீங்க. நான் அவருக்கு பின்னால் போனேன். அவர் கடைசியில் செத்து போயிட்டார். அனைவா பேதில் சொல்லியிருப்பான், நான் இயேசுட சொன்னேன், என்னானால் நான் உம்முடன் நான் நிற்பேன், நான் உமக்காக நான் போராடுவேன், உம்மை விட்டு நான் ஒருபோதும் நான் ஓட மாட்டேன். ஆனால் மூன்று முறை நான் இயேசுவை மறுதளித்தேன். என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்குள் அவர்கள் பயத்துக்கு அடிமைகளாக ஆகிவிட்டார்கள். நான் பார்க்கிறோம், வீட்டுக்குள் அடைந்து பயத்துக்குள் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நான் பார்க்கிறோம் இன்னொரு சூழல். நாம் பார்க்கிறோம், நாம் அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அங்கே ஏறுவது ராஜா அங்கே யாக்கோபை அவன் கொலை செய்துவிட்டான். யோவானுடைய சகோதரன் யாக்கோபை அவன் கொலை செய்துவிட்டான், என்னை பாராட்டுகிறார்கள், ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். பேதுரு பிடிச்சிட்டான், பேதுரு பிடிச்சி சிறையில் அடைஞ்சிட்டான். அவனை என்னென்னலாம் அவனை நான் கொல்ல வேண்டும். நாம வேதாந்திர வாசிக்கும் பொழுது, நாம் அப்போஸ்தலர் 5 அதிகாரம் நாம் இதை வாசிக்கும் பொழுது, அங்கே பேதுரு அங்கே சிறையில் இருக்கிறான். ஆனால் சபை அங்கே மார்க் ஜான் அவனுடைய இல்லத்தில் அவர்கள் கூடி அவர்கள் ஜெபித்தார்கள். ஆங்கிலத்தில் அந்த பயந்து கொண்டு இருக்கவில்லை. அவர்கள் அங்கே கூடி நாம் பார்க்கிறோம், அங்கே தேவனை துதித்து கொண்டு அவர்கள் பேதுருக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். பாருங்கள், அங்கே சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். இவர்களும் வீட்டுக்குள் கதவை பூட்டி கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனிடத்தில் அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை எடுத்தார்கள். அவர்கள் அங்கே பேதுருக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். தேவன் எப்படியாவது அங்கே பேதுருவை அவர் ரட்சிக்க வேண்டும் என்று, காப்பாற்ற வேண்டும் என்று. நாம் பார்க்கிறோம், அங்கே தேவ தூதன், நான் தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதிலாக ஒரு தேவ தூதனை அங்கே அனுப்பினார்.
அந்த தேவதூதன் அங்கே பேதுருக்கு விடுதலை கா பேதுருவை அங்கே சிறைச்சாலையில் இருந்து அங்கே வெளியே கொண்டு வந்தான். ஏன் சபை பயந்து கொண்டு அழுத்து கொண்டு என்ன ஆக போகிறதோ இல்லை. அங்கே அவர்கள் கூடி தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே பேதுருக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே தேவன் அவருடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்து அங்கே பேதுருவை அங்கே காப்பாற்றினார். வீட்டில் கூடி ஜெபித்தார்கள். எல்லோரும் கூடி வந்தார்கள். வீட்டுக்குள் இருந்து கதவை கூட்டி ஜெபித்தார்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த காலத்தில் நாம் இந்த COVID-19 இதனால் நமக்கு இந்த விருப்பம் அல்ல. ஆனால் அரசாங்கம் நம்முடைய நன்மைக்காக அரசாங்கம் சட்டம் வெளியே போகாதீங்க, வீட்டிலே இருங்க, அப்படியே ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்தால் நீங்கள் ஒருத்தர் தான் வெளியே போகலாம். ஆகிய நாம் வீட்டில் நாம் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். சிலருக்கு அவர்கள் பயந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என்ன ஆகுதோ சர்வமத்தனம் ஏசு வரப்போறாரா, பாருங்க ஏசு வரப்போகிறா, சந்தோஷப்படாமல் அதை குறித்து அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நாம் ஓ இது கடைசி காலம், ஏசு வரப்போகிறார், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இல்லை ஏசு வரப்போறாரா, அப்போ அவர் அது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம், என்ன அவர்கள் ஆயத்தமாக இல்லை. நாமெல்லாம் இன்று வீட்டுக்குள் நாம் அடைக்கப்பட்டு நாம் இருக்கிறோம். எப்படி சீஷர்கள் தங்களை சொந்தமாக கூட்டிக் கொண்டார்களோ, நாம் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் எப்படி சபை தங்களை கூட்டிக் கொண்டார்கள், நாமும் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவு பண்ண போகிறோம், செலவு பண்ணிக்கிறோம், அது முக்கியமான கேள்வி. பாருங்க, நான் பயந்து கொண்டு இருக்கலாம், அல்லது இந்த காலங்களில் நாம் இன்னும் அதிகமாக வேண்டாமத்தை வாசித்து இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கலாம். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர், அதனால பாஸ்டர் நான் வேலைக்கு போகும்போது பாஸ்டர் நான் காடியில் நான் ஜெர்மனிக்கே நான் போவேன் பாஸ்டர், கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், கண்ணை மூடி ஜெபம் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமை உண்டாயிரும். காடி விட்டு போய் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், எனக்கு வேதாந்த வாசிக்க நேரமே இல்லை பாஸ்டர், அதான் நான் சீடி போட்டு நான் அதுதான் காடியில் வேலைக்கு போகும்போது தான் எனக்கு கேட்க முடியும் பாஸ்டர். அந்த காலம் முடிஞ்சு போச்சு பாருங்க, எனக்கு நேரமே இல்லைன்னு அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாருங்க, கடவுள் உங்களுக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஒரு நாள் 24 மணி நேரம் உங்களுக்காக. நீங்கள் அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலைக்கு போண்டிய அவசியம் இல்லை, ஸ்கூலுக்கு போண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். 24 மணி நேரம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். வாரத்தில் 7 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 24 மணி நேரம் இந்த 7 நாள் நாம் என்ன செய்யறோம், எப்படி இந்த நேரத்தை நம்ம செலவு பண்ணுறோம். செலவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நினைப்பு இன்னைக்கு நமக்கு இது கொண்டாட்டம், அவங்க பொறுத்த மட்டும் இது ஒவ்வொரு நாளும் ஈஸ்டரு. அவங்க சமைச்சிருவாங்க பாஸ்டர், காலையில் காலையில் பசியால் செய்யணும் பாஸ்டர், மத்தியானம் சமைக்கணும் பாஸ்டர், ராத்திரி சமைக்கணும் பாஸ்டர். அவங்க வேலையே சமைக்கிற வேலையாக போச்சு. சில தாயார்களுக்கு சமைக்கிறதே அவங்களுக்கு நேரம் போயிடும் பாருங்க. காலையில் என்ன சமை என்ன பசியால் செய்யணும், மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யணும், அப்புறம் அதுவும் இல்லாமல் சாயங்காலம் என்ன செஞ்சுருக்கீங்கம்மா, அம்மாவுக்கு நேரமே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க காலையிலேருந்து ராத்திரி மட்டும் டெலிவிஷன் தான் பார்ப்பாங்க. எஸ்ட்ரோ ஏதாவது சீரியல் படத்தை தொடர்ந்து மாற்றி சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபேஸ்புக் இல்லாட்டி இந்த இன்டர்நெட்டில் கேம் ஹேண்ட்ஃபோனில் கேம் நேரத்தை செலவு பண்ணுமே, ரொம்ப போர் அடிக்குது பாஸ்டர், எனக்கு நேரம் பத்தில் பாருங்க, உண்மையாக எனக்கு நேரம் பத்தில், இன்னும் எவ்வளோ காரியம் செய்யணும்னு ஆசை எனக்கு, எனக்கு நேரம் பத்தில். நான் எப்போதும் நான் காலையில் எழுந்திரிக்கிற மாதிரி தான் நான் எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ்க்கு வந்து நான் பிரசங்கத்தை ஆயுதம் பண்ணி எனக்கு நேரம் பார்த்தேன்னா நம்ம நேரத்தில் எப்படி செலவு பண்ணுறோம். இந்த நம்முடைய நேரத்தை நாம் தேவனுடைய மகிமைக்காக நாம் செலவு பண்ணுறோமா,
இந்த காலங்களில் நான் இன்னும் அதிகமாக நான் தேவனுடைய பாடத்தை நான் உட்கார்ந்து வேதாந்தை வாசிக்கிறேனா, ஜெபம் பண்ணிக்கிறேன்னா, தியானிக்கிறேனா, முந்தி நேரம் இல்லை பாருங்க. முந்தி சொல்ல எனக்கு நேரம் இல்லை, நேரமே இல்லை பாஸ்டர். பிள்ளைங்க காலையிலே பாஸ்டர், நான் சமைக்கணும் பாஸ்டர், வேலைக்கு போகணும் பாஸ்டர், பிள்ளைங்களை ஸ்கூல் காணணும் பாஸ்டர். இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இந்த காலம் உங்களுக்கு கிடைக்காது பாருங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு தான், வாரத்தில் 7 நாள் உங்களுக்கு தான். எப்படி அந்த நேரத்தில் நம்ம செலவு பண்ணும்? நாம் பயந்து கொண்டு நாம் ஜீவிக்கலாம். COVID-19 மற்ற காரியங்களுக்கு நாம் பயந்து நாம் ஜீவிக்கலாம். அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பார்க்கிறோம், நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் தெரிந்த தேவன். பாருங்கள், அங்கே இயேசு உயிர் தெரிந்து விட்டார், ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், மகளிர் மரியா அங்கே அதிகாலையில் இயேசுவை சந்தித்த பிறகு சீஷரிடத்தில் போய் சொல், நான் அவர்களை கலிலேயாவில் நான் சந்திப்பேன். அங்கே என்ன செய்கிறார்கள்? அங்கே வீட்டு அடைந்து வீட்டை பூட்டி கொண்டு உள்ளுக்கு இருக்கிறார்கள். அவர்கள், ஓ, இன்னைக்கு 3 நாள் ஆகிருச்சு, நம்ம உடனே கலிலேயாவுக்கு போ, நம்ம இயேசு அவங்களை சந்திப்போம், இயேசு சொல்லியிருக்காரு நம்ம 3 நாள் கட்ட உயிர் தெரிந்து நம்ம சந்திப்பார் என்று. அந்த எண்ணமே அவங்க வரல பாருங்க. ஏன்னா பயம் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும். பயப்படாதீர்கள், நான் ஏசின் பிள்ளை, நான் பாட்டுலாம் பாடணும் பாருங்க. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பாருங்க, பாட்டு பாட முடியாது. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். நாம் எதுக்கும் பயந்து நாம் ஜீவிக்க வேண்டாம். நாம் அந்த அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல், அங்கே நாம் கூடி நாம் தேவனை ஆராதிப்போம். நாம் தேவன் நாம் எவ்வளவுக்கு நாம் ஆராதிக்கிறோமோ அவ்வளோ கால நமக்கு விடுதலையும் சந்தோஷமும் நமக்கு உண்டாகும். எவ்வளவுக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அவ்வளோ கால நமக்கு நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாகும். ஐயா கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இந்த காலங்களில் உங்கள் நேரத்தை நீங்கள் தேவனுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள், தேவனுடன் நீங்கள் செலவு பண்ணுங்கள். இந்த கோவிட் காலம் முடிவதற்கு முன்பாக